ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து மை கண்ட்ரி ஃபுட்ஸ் ஆனந்தி அக்காவோட தங்கச்சி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, ஆனந்தி அக்கா ஏன் உங்களை வந்து இன்னும் அறிமுகப்படுத்தி வைக்கல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இப்போ அக்கா சேனலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா நீங்கள் வந்து பார்க்குறப்ப என் சேனலில் கம்மியான வீடியோஸ் இருக்கும். அதுவே அதிகமாக வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க. சீக்கிரமே அக்கா வந்து அவங்க சேனலில் என்னை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் சிந்தாமணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் சிந்தாமணி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பரமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி அதில் உள்ள வதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் எதுவும் விடாமல் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவும் விடாமல் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா வெங்காயத்தை நல்லா கவுந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கிள்ளி வச்சுக்கிற வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் வரமிளகாயும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயமும் வரமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வரமிளகாயோட சேர்த்து சிக்கனையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் போட்ட உடனே கொஞ்சமாக சிக்கன் வந்து கலர் மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ வந்து சிக்கன் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. வரமிளகாயோட காரம்லாம் நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மூடி வைக்க வேணாம். நல்லா இதே மாதிரி நல்லா கலர் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம வரமிளகாய் சேர்த்ததுனால அதோட இந்த காரம்லாம் நல்லா இறங்கி கறியோட கலரையும் ஆகிட்டு பாருங்கள். நமக்கு தேவையான ரொம்ப சூப்பரான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டைமும் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. சிக்கன், வரமிளகாய், வெங்காயம், எண்ணெய் அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.